சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது நம்ம ஹீரோயின் ஏஞ்சலுக்கும் நம்ம ஹீரோ ஊயனுக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். லாஸ்ட் சீன்ல சங்கியுனுடைய ஸ்டெப் மாம் வந்து ஊயனுடைய பாட்டியை மீட் பண்ணிருப்பாங்க. நம்ம ஹீரோ ஊயன் இவங்க ரெண்டு பேருமே பார்த்த அப்புறம் அவங்க பாட்டி யாருன்னே தெரியாதவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி சமாளிச்சிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை இந்த எபிசோட்ல பாக்கலாம். நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டான ஜீசுவை எங்கேன்னு மிரட்டிட்டு இருக்கா, இன்னைக்கு ஈவினிங் ஒழுங்கு மரியாதையா நீ ஊயனை நான் சொல்ற இடத்துக்கு கூப்பிட்டுட்டு வரணும். அந்த இடத்துல என்னோட ஃப்ரெண்டு ஏன்னா இருக்கா, அவ அந்த இடத்துல ஊயன் கிட்ட அவளோட லவ் சொல்ல போறா, இதை மட்டும் நீ பண்ணாம விட்டனா அவ்வளவுதான் சொல்லி மிரட்டி ஊயனை நடக்கும் படிக்கிறாங்க. எனக்கு ஒன்னும் புரியல தெரிஞ்சிக்கிறாங்க. தெரியும் கேன்சருக்கு நம்ம ஹீரோ மிரண்டு போயிடுறாரு.
சோ இப்போதான் கரண்ட் கட் ஆனதுக்கு யார் காரணம் அப்படினு சொல்லி காட்றாங்க. அது வேற யாரும் இல்ல, ஆல் ரவுண்டர் சங்கு தான். இவன் எல்லா எபிசோட்லயும் ஏதாவது ஒரு வேலையை தான் பண்ணிட்டு இருப்பான். இவன் இப்ப எதுக்காக இந்த கரண்ட் கட் பண்ணி விட்டானா, ஊயினும் லீசியுலும் ஒண்ணா சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லி சங்கு ஆசைப்படுறான். இவன் எதனால எப்படி ஆசைப்படுறான்னு சொல்லி அடுத்தடுத்த எபிசோட்ல உங்களுக்கே புரியும். சோ இப்ப அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே காலேஜ்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட சீனியர் ஏஞ்சல் வந்து பேசிட்டு இருக்கான். எப்படியோ கஷ்டப்பட்டு நீ தொலைச்ச மேஜிக் புக்கை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமா அந்த சீனியர் ஏஞ்சல் நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். ஆனா நம்ம ஹீரோயின் அந்த மேஜிக் புக் கிடைச்சதுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷப்படாம நார்மலா இருக்காங்க. ஏன்னா மறுபடியும் அவங்க ஏஞ்சல் ஆகிறதுக்கு விரும்பல. நம்ம ஹீரோயினோட பேச பார்த்த உடனே அந்த சீனியர் ஏஞ்சலுக்கு தெரிஞ்சிருது, உன்னுடைய மேஜிக் புக்கை நீனே வச்சுக்கோ, உனக்கு 7 நாள் டைம் இருக்கு, அதுக்குள்ள நீ மறுபடியும் ஏஞ்சலா மாறி ஆகணும். அப்படி நீ மட்டும் அந்த 7 நாளுக்குள்ளார மறுபடியும் ஏஞ்சலா சேஞ்ச் ஆகலனா நீ கொஞ்சம் கொஞ்சமா யார் கண்ணுக்குமே தெரியாம மறைஞ்சு போயிடுவ அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இந்த எல்லா விஷயத்துமே சீனியர் ஏஞ்சல் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு போன அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த மேஜிக் புக்ல அவங்க கையை வச்சு மறுபடியும் ஏஞ்சலா மாறலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதே டைம்ல கரெக்டா அந்த இடத்துக்கு ஜூஹா வந்துடுறான். அவ கண்ணுல படாம அந்த புக்கை ரொம்ப சேஃபா மறைச்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் லீசியலும் ஜூஹாவும் ரொம்பவே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஜூஹா அடிக்கடி ஏதாவது ஸ்டோரி புக்ஸ் படிப்பா. அப்படிதான் ஒரு நாள் ஒரு புக் படிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க, அந்த புக்குடைய நேம் ஏஞ்சல்ஸ் லவ் ஸ்டோரி. இப்ப நம்ம ஹீரோயின் எப்படி ஏஞ்சலா இருந்து ஹியூமனா மாறி இருக்காங்களோ அதே மாதிரியான ஸ்டோரி தான் அதுலயும் வரும். அதெல்லாம் பத்தி இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. சோ இப்ப அப்படியே கட் பண்ணா ஏனாவும் எங்க என்னோ நம்ம ஹீரோயினை தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஊயின் அந்த இடத்துக்கு வர்றதை பார்த்த உடனே ஏன்னா அவன் மேல சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக ஏதோ பண்றா. ஆனா அந்த எந்த விஷயத்தையுமே நம்ம ஹீரோ கண்டுக்காம லீசுல கூப்பிட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாரு. சங்கியுலுக்கும் நம்ம ஹீரோ ஊயினுக்கும் சின்ன சின்ன சண்டை வருது. லீசுல உன்னால சேஃபா பாத்துக்க முடியும்னா பாத்துக்கோ, அப்படி இல்லைன்னா நீ அவ கிட்டே வராத அப்படின்னு சொல்லி சங்கியுல் சொல்றான். இதே தான் நானும் உனக்கு சொல்றேன், நீ லீசுலோட கிட்ட வராத, நீ லீசுல் கிட்ட பேசுறத நிறுத்து அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. வீட்டுக்கு வந்த அப்புறம் நம்ம ஹீரோயின் லீசுல் மறுபடியும் அந்த மேஜிக் புக் யூஸ் பண்ணி ஏஞ்சலா மாறலாம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல ஏன்னா அழுதுட்டே பேசுறா, எனக்கு வாழவே பிடிக்கல, என்னோட ஃப்ரெண்டா இருந்தா என்ன வந்து மீட் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்றா. சோ இதை கேட்ட அப்புறம் நம்ம ஹீரோயினும் என்னவ மீட் பண்றதுக்காக போயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது வேணும்னே நம்ம ஹீரோயினை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் லீசுல பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த ஏனா நம்ம ஹீரோயினுடைய பேக்ல ஏதோ ஒரு பொருளை மறைச்சு வச்சிடறா. அந்த பேக்ல என்ன இருக்குன்னு தெரியாம நம்ம ஹீரோயின் அதை எடுத்துட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. லீசுல நம்ம ஹீரோ ஓயின் பிக்கப் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. சோ இப்ப நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோவும் அவருடைய மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. காலேஜ்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட் நடக்க போகுது, அதுல நீ பார்ட்டிசிபேட் பண்ணலையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சங்கியுல் கிட்ட கேக்குறாரு. இல்ல நான் பண்ணல அப்படின்னு சொல்லி அவன் சொன்னதுக்கு, ஆமா நம்மளால முடியாதுன்னு தெரிஞ்சா ஒதுங்கி நிக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் லீசுலுக்காக அவர் சொல்றாரு. சோ அப்படியே கட் பண்ணா இப்ப எங்க என்னையும் எனாவையும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோயினை ஏதாவது ஒரு பெரிய கேஸ்ல மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக. இவங்க போட்டிருக்கிற பிளானை போய் இவங்க கிளாஸ் உடைய டான ஜே கிட்ட சொல்லி, நாங்க சொல்ற இந்த விஷயத்தெல்லாம் நீ கரெக்டா பண்ணிட்டா, நீ ரொம்ப நாளா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்க டாயுல அவ ஒன்ன லவ் பண்ண வைக்கிறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம், என்ன சொல்ற டீலா நோ டீலான்னு கேட்ட உடனே நம்ம கிளாஸ் உடைய டான ஜேவும் கொஞ்சம் கூட யோசிக்காம இதை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ நெக்ஸ்ட் டே இப்ப எல்லாருமே கிளாஸ்ல இருக்காங்க. என்ன அவளுடைய மொபைலை தொலைச்சிட்டு எல்லா இடத்துலயுமே தேடிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் கிட்டையும் இத்தனை உன பாக்க வந்திருந்தேன் அப்ப என் மொபைல நீ பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் நான் பாக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. கிளாஸுக்கு வெளியே டானும் அவனுடைய ரெண்டு அல்லகைங்களும் சன்னுன்ற அந்த அப்பாவிய போட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. நாங்க சொல்ற மாதிரி நீ ஒழுங்கா பண்ணலனா எங்க மூணு பேர்கிட்டயுமே நீ செமையா உதவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வல் பிரேக்ல உன்னுடைய மொபைல் எடுத்துட்டு போயிட்டு லீசுலோட பேக்ல வச்சிரு. சோ அதுக்கப்புறம் கிளாஸ்ல சார் வந்த அப்புறம் என்னோட மொபைல காணும் அப்படின்னு சொல்லி சொல்லு, இதுல மட்டும் நீ ஏதாவது வேலை பார்த்த உனக்கு செமையா உதவும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே மிரட்டிடுறாங்க. கரெக்டா இன்டர்வல் டைம் வருது. அந்த அப்பாவி சென் என்ன பண்றானா, இவன டானு அந்த ஆளுங்களும் மிரட்டினதை கேட்டு அவனோட மொபைல் எடுத்துட்டு போய் லீசுலோட பேக்ல வச்சிடறான். இன்டர்வல் முடியுது, எல்லாருமே கிளாஸுக்கு வராங்க, சார் வந்திருக்காரு. சோ சன்னும் கையை தூக்கிட்டு, சார் என்னோட மொபைல காணும், நான் இங்கதான் வச்சிருந்தா யாரோ எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அந்த சாரு, ஒழுங்கு மரியாதையா யார் எடுத்தீங்களோ நீங்களே சொல்லிடுங்க, அப்படி இல்லைன்னா என்னோட பனிஷ்மெண்ட் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. யார் எடுத்தான் தெரியாததுனால ஒரு ஒருத்தவங்க பேக செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கரெக்டா எல்லாரோட பேக்கும் செக் பண்ண அப்புறம் தான் நம்ம லீசுலோட பேக்ல அந்த சன்னோட மொபைல் இருக்கு. இதே டைம்ல ஏனாவும், சார் என்னோட மொபைல் ரொம்ப நேரமா காணும், நானும் அதை தான் தேடிட்டு இருக்கிறேன், அதையும் யாரோ எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றா. ஏனா சொன்ன மாதிரி கரெக்டா அவளுடைய மொபைலும் பர்ஸ்ல லீசுலோட பேக்ல இருந்து எல்லாருமே எடுக்கிறாங்க. சோ இத பார்த்த அப்புறம் லீசுல் தான் இது எல்லாத்தையுமே திருடி இருக்கான்னு சொல்லி ஸ்டாஃப் மீட்டிங் போடுறாங்க. அந்த இடத்துல ஏனா பரவாயில்ல விடுங்க சார், இவன் என்னோட ஃப்ரெண்டு தான், தெரியாம பண்ணிருப்பா அப்படின்னு சொல்றான். மத்த ஸ்டாஃப்லாம் லீசுல பார்த்து ஏனா கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா லீசுல், நான் இங்க எந்த தப்புமே பண்ணல, நான் திருடவே இல்லை, நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேட்டுறாங்க. கிளாஸ்ல இருக்கிற எல்லா பசங்களுமே லீசுல் தான் அந்த மொபைல திருடி இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா அவளை விருப்பத்த ஆரம்பிக்கிறாங்க. அவ எந்த இடத்துக்கு போனாலும் அவளை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் போதாதுன்னு நம்ம ஹீரோ ஊயினும் லீசுல பார்த்து, உனக்கு மொபைல் வேணும்னா நீ என்கிட்ட கேட்க வேண்டியதுதான், நான் வாங்கி தந்திருப்பேன், எதுக்காக அவங்க ரெண்டு பேரோட மொபைல நீ எடுத்து அப்படின்னு கேக்குறான். இதை கேட்ட அப்புறம் லீசுல் கடுப்பாயிட்டு, இனிமே என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லீசுல வந்து சங்கியுல் மீட் பண்றான். நீ கண்டிப்பா அந்த மொபைல் எல்லாம் எடுத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், இதை யாரோ வேணும்னு தான் பண்ணிருக்கா, நான் உன நம்புறேன் அப்படின்னு சொல்றான். லீசுலுக்கும் அட்லீஸ்ட் நீயாவது என்ன நம்புறி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. சோ மாடியில நம்ம ஹீரோயின் தனியா உட்காந்து உயினோட மொபைல்ல அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா முன்னாடி எல்லாம் எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கரெக்டா சீனியர் ஏஞ்சல் வராரு. நான் சொன்னது ரொம்பவே முக்கியமான விஷயம், 7 நாட்களுக்குள்ளார நீ கண்டிப்பா அதை பண்ணியாகணும், அப்படி நீ அந்த மேஜிக் புக்கை யூஸ் பண்ணி
மறுபடியும் ஏஞ்சலா மாறலனா ஹியூமனா இருக்க மாட்டேன், யாரு கண்ணுக்குமே தெரியாம போயிடுவா அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ நம்ம ஹீரோயினும் இப்ப மாறலாமா அப்ப மாறலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளாஸ்ல காட்டுறாங்க. கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருமே லீசுல வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவதான் அந்த ரெண்டு பேரோட மொபைல திருடி இருக்கான்னு சொல்லி அவளை எல்லாருமே கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. அவ எப்பயும் உட்கார அவளுடைய கிளாஸ் பெஞ்சை தூக்கிட்டு போய் கிரவுண்ட்ல போட்டுறாங்க. அதே மாதிரி ஸ்பாஞ்ச தண்ணியில நினைச்சிட்டு இந்த கிளாஸோட டானும் அவனுடைய ஆளுங்களும் லியூசுல் மேல அடிக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து கோவப்பட்டு நம்ம ஹீரோ ஓயும், எதுக்காக நீங்க எல்லாருமே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இவ கண்டிப்பா அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி கிளாஸ் டான் கிட்டே சண்டைக்கு போறான். இவங்க ரெண்டு பேருமே கிளாஸ் ரூம்ல பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஓயுனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு சங்கியுல் வந்து எல்லாருமே தடுக்கிறான். இது பெரிய ஒரு கேங் வார் மாதிரி மாறிடுது. ஆனா இந்த பிரச்சனைக்கு காரணமான முக்கியமான மூணு பேரு, அதாவது டானு, நம்ம ஹீரோ, அப்புறம் சங்கியுல், இவங்க மூணு பேருமே அந்த பிடி டீச்சர் அவரால் எவ்வளவு திட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திட்டிட்டு இருக்காரு. அவங்க மூணு பேருக்கும் பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இந்த விஷயத்தை பெருசாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஓயினுடைய பாட்டியை காட்டுறாங்க. அவங்களுக்கு கேன்சர் இருக்கு, அவங்க இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்து போக போறாங்க, அவங்களுக்கே தெரியும். அதனால ஓயினை பாத்துக்கிறதுக்காக ஓயினுடைய டீச்சரை போய் மீட் பண்ணி தனியா பேசிட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, என்னால இதுக்கப்புறம் ஓயினை பாத்துக்க முடியாது, நீதான் அவனை பாத்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லும் போது அந்த டீச்சரும் இப்ப என்னோட நிலைமைக்கு நான் என்னால கண்டிப்பா பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆல்ரெடி கிளாஸ்ல இவங்க மூணு பேர் கேஸ்ல மாட்டிருப்பாங்க. சோ அதுக்காக இவங்க மூணு பேருடைய பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணும் போது இந்த கேஸ்ல மாட்டின மூணு பேர்ல முக்கியமான அக்யூஸ்ட் நம்ம ஹீரோவா மாட்டிக்கிறாரு. அதனால அவருடைய பாட்டிக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. எல்லா ஸ்டாஃபுக்கு முன்னாடியும் நம்ம ஹீரோவை பயங்கரமா திட்டுறாங்க. அவங்க பாட்டி, நீ நல்லா படிப்பேன்னு நினைச்சேன், இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னா நம்ம ஹீரோவை திட்டிடுறாங்க. சோ அதுக்கப்புறம் கேஸ்ல மாட்டின இந்த மூணு பேரையும் வெளியே அனுப்பிடுறாங்க. அப்பயும் அந்த டான் சும்மா இல்லாம, இந்த கேஸ் எல்லாம் வெறும் ஆரம்பம் தான், இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி டைலாக் பேசிட்டு இருக்கான். இதை கேட்ட அப்புறம் சங்கியுக்கு சமக்கம் வந்துருது. அதே இடத்துல நம்ம டானுக்கு பக்காவா ஒரு பஞ்சு விழுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஊயினுடைய பாட்டி அவங்க டீச்சரை மீட் பண்ணி அங்கேயும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஊயினா நீ தான் பாத்துக்கணும், இதுக்கப்புறம் ரொம்ப நாள் என்னால பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு அந்த டீச்சர், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இங்க வந்து பேசிட்டு இருக்காதிங்க, நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ ஊயினுடைய பாட்டி வெளியே நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு கரெக்டா சங்கியுடைய அப்பா வராரு. இவருடைய நேம் ஊஜினி, இவர் ஒரு போலீஸ், நம்ம ஆல்ரெடி பாத்துருப்போம். நம்ம ஹீரோ ஊயினுடைய பாட்டி நடக்க முடியாம தடுமாறிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இவர் கரெக்டா வந்து நம்ம பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணிடுறாரு. இவர்கிட்ட நல்லா பேசிட்டு இருக்கும் போதுதான் அந்த பாட்டிக்கு தெரிய வருது, இப்ப அவங்க மீட் பண்ணிட்டு வந்து அந்த டீச்சருடைய ஹஸ்பண்ட் தான் இந்த ஆளு அப்படின்னு சொல்லி. சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.